செம்மா வியூ உண்டு அண்ணா. இதுக்கு என்ன செய்யற நீங்க இங்க, இதுக்குள்ள என்ன செய்யற நீங்க? ஓ கடலாடே. ஆ இதுக்குள்ள கடலட்டைதான் செய்யணும். நல்ல வியாபாரமா அது? இதுக்குள்ள கடலட்ட செய்யணும், நல்ல வியாபாரமா தான் போகுது போல. என்ன சொல்ற பார்த்தா வடிவா இருக்கிறாங்க. நேரமும் உண்டாயிருக்கு. பரவாயில்ல, இருந்த இறங்கு தூர இதுதான். ஒரு சின்ன துறைமம் மாதிரி, அதாவது மீன் பிடிக்கிட்டு போட்டை கலந்து விடுற ஒரு இடமா. இப்படி வேறையும் கடலட்ட பண்ணையால் அப்படி என்ன நாம இங்கே வந்ததுன்னா நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்றேன். நன்றி, வணக்கம், பாய். ஆ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு சரண்வால். சிண்டி கங்கை போகிறோம்னு சொன்னால் அந்த நான் சொல்லியிருந்த அந்த மசூதிக்கும் அங்கே இருக்கிற ஐயப்பன் கோயிலுக்கும் போக போகிறோம். இவடத்தால் போய் அங்கே திரும்பி நம்ம வேண்டாம், சரி வாங்க போய் பார்ப்போம். இப்படியே இந்த ரோட்டால் நேரம் நடந்து போன வந்த அடித்தொங்கல் வரைக்கும் இடையில முதல்ல மசூதி வரும். அதுக்கு அங்கே போக கடைசியாக ஐயப்பன் கோயில் இருக்கும். அதோட அந்த ரோட் அங்கே திரும்பமாக நான் அங்கே பெருசாக பாவனேன்னு இல்லை, இப்படியே நேராக தான் கடைசி தொங்கல். இப்போ நயினாதேவி கோயில் தொடக்கம்னு சொன்னால் நயினாதேவி அதே நேர் ரோட்டில் கடைசி தொங்கல் இவ்விடம். இப்போ நாங்கள் போகிற இடம் இங்காலையும் பாருங்க, இங்கால இடமும் நல்ல வடிவா இருக்கும் பாக்க. கடற்கரையும் சரியா, இங்க நார்மலா இடமும் சரி. இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் பழைய முந்தின காலங்களில் கட்டப்பட்ட வீடுகள். அதோட இது ஒரு கிரௌண்ட் மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் சாதாரண இல்லை மண்டபம், இப்போ உயரமாய் போய்கொண்டே இருக்கு. இப்போ நாங்கள் வெளிக்கிட்ட இடமெல்லாம் இந்த மண்டபத்துலான் இருக்கு. இல்லை மட்டும் இது ஒரு சின்ன கிரவுண்ட் மாதிரி, கிரவுண்ட் மாதிரி வந்து இப்போ நாங்கள் இருந்து எங்களோட வீடு வீட்டுக்கு முன்னுக்கு இவ்வளோ பெரிய வெளி இருந்தேன்னு சொன்னால் சின்ன பிள்ளைகள் நொங்கு சீசனுக்கு நல்லா இருக்கு. இல்லை போகிறதே நல்லா இருக்கு பாருங்க. இன்னைக்கு நல்ல பச்சை பசையில நீங்க அதில் கடல் அப்படியே நல்ல நீளமா. என்னதான் இருந்தாலும் இப்படி ஒரு இடத்துல நடந்து போகிறது நல்லா இருக்கு, மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். யோசிச்சு பாருங்க, எப்போ இருந்தாங்க வாங்க புயலுக்குள்ளேயுமா சன நெரிசலுக்குள்ளேயும் நடந்து தெரிஞ்சு தனியே ஒரு இடத்துல சுத்தி நல்ல இயற்கையான இடம் அப்படியே நடந்து தெரிய போவாங்கல்ல பாருங்க. நல்ல காத்து நல்லா இருக்கு, நல்லா இருக்கும். அந்த கொஞ்சம் குளிர், ஏற்கனவே வெயில், ஆனா காத்துக்கு நல்லா இருக்கும். என்ன வெயிலா இருந்தாலும் அழிக்கிற காத்து நல்ல, அதனால நான் கடற்கரையால வரணும்னு நினைக்கிறேன். அந்த கடற்கரை காத்து கொஞ்சம் குளிர்மையாகவும் இருக்கும், அடிக்கிற வெயிலுக்கும் நல்லா இருக்கும். ஆனா தொப்பியை கொண்டிருக்கலாம்ன்ற ஒரு யோசனை இருக்கு. இந்த இடத்துல எல்லாம் கட்டு மாதிரி இருக்கு. ஆக்கள் இருந்து இருக்கிற பின்னேரங்கள்ல வந்தீங்கன்னு சொன்னா பாக்கலாம். அப்படி இப்ப நாங்க நடந்து போய்கொண்டிருக்க காரணம் சொன்னா இதுல கொஞ்ச நேரம் இருந்துட்டு ஒன் கோல் சாரி கோல் ஃபேஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அங்கே கடற்கரையுடைய பெரிய கட்டு இருக்கு. ஆக்கள் இருந்து சும்மா காலாடி கொண்டிருக்கிற மாதிரி அப்படி நினைச்சு இதுல இருக்கலாம், நல்லா இருக்கும். நான் நிறைய பேர் அங்கே தொடக்கத்துல கோயில தண்ணிங்கால எல்லாம் வந்து பாத்திருக்க மாட்டேன். அப்படி வந்தா நல்லா இருக்கு இங்கால.
இப்ப நான் இன்னும் கொஞ்சம் தள்ளி வரேன், இன்னும் நல்ல வடிவா இருக்க போது பாருங்க. காட்டுறேன் இது இந்த கேமரால காட்டுறேன், மற்ற கேமரால காட்டுறதா நல்லா இருக்கும். பாருங்க காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டிடத்துக்கு அந்த பழைய உடைஞ்ச போட்டுகள் இந்த பாகங்களும் வச்சு ஒரு சின்ன ஷெட் மாதிரி செஞ்சுருக்கணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் இருக்கிறது தான் மசூதி. அந்த மசூதி தாண்டி அப்படியே தொங்கலுக்கு போனோம்னு சொன்னால் ஐயப்பன் கோயில். இந்த மரத்துகளை எல்லாம் சும்மா வந்து விஞ்ஞானங்கள் இருந்தா அப்படி இருக்கீங்க வச்சு பாருங்க. இப்போ இந்த கட்டுகளில் இருக்கலாம் பின்னேற நேரங்களில், அதுவும் இப்போ என்னென்னு சொல்ல, இப்போ நல்ல வெயில் தணிஞ்சு பின்னேற மாதிரி நிழல்கள் இருக்கிறது வேறு, ஒரு நல்ல மழை காலத்தில் பின்னேற நல்ல குளிர்மையாக இருக்கக்குள்ள ஒரு 4 மணி மட்டும் இல்லை இருட்டி போய் குளிராக இருந்து அந்த நேரங்களில் இடங்களில் வந்து இருந்தால் அவ்வளோ நல்லா இருக்கு, அவ்வளோ ரிஃப்ரெஷிங்காக இருக்கு. சூப்பர் இடம் வந்து பாருங்க. செமையா இருக்குல்ல. இதான் அந்த பிளஸ் ஜிப்லா பள்ளி 6ஆம் வட்டாரம் 9வது. அது நல்லா நீங்க அப்படியே நேரம் வரணும் வந்து கோயிலுக்கு முன்புட்டால அப்படியே நேரம் வந்தீங்கன்னு சொன்னா இந்த லொகேஷனுக்கு வரலாம். இப்ப இதை தாண்டி அங்கால போனோம்னு சொன்னா ஐயப்பன் கோயில், அதோட இந்த நேர் ரோட் முடியுது. அதுக்கு அங்கால அப்படியே சுத்தி போகணும் பின்பக்கத்து, அது இடையுக்குள்ள போயலாம் நினைக்கிறேன். மற்ற பக்கத்தாலதான் போகணும். நீ அப்படியே ஐயப்பன் கோயிலையும் உங்களுக்கு காட்டிட்டு அந்த கொஞ்சம் உயரமான இடம் சொன்ன அதுவும் கோயிலடியிலான் போயக்கே தெரியும், கொஞ்சம் போக உயரமா போய் கொண்டிருக்கிற மாதிரி இருக்கும். வெயில் வெயிலுக்கு கடற்கரைதான் சரி, வெயிலுக்கும் சரி மழைக்கும் சரி கடற்கரையில நின்றவன் சொன்னா நல்லா இருக்கும். ஏனென்று சொல்லி சொன்னால் வெயிலுக்கு அந்த வெயிலோட சேர்ந்து அந்த கடலை பார்க்குற அந்த வியூ நல்லா இருக்கு. அதே மழை நேரமும் அதே மாதிரி தான், இப்போ ரெண்டுமே கடற்கரையில் நிற்கிறதுனா நல்ல மடிவாக தெரியும். இந்த இடமெல்லாம் ட்ரோன் ஷாட் எடுக்க வேண்டிய இடங்க, இதனால இந்த ட்ரோன்ல எடுத்தா நல்ல வடிவா இருக்கு இந்த இடம். ஆனா நல்ல காத்துக்கு சில நேரம் ட்ரோனா தள்ளி கொண்டு போகுதோ தெரியல. என்ன சுத்தி கடல் தானே, இப்ப ட்ரோன் எழுப்புறேன்னு சொல்லி சொன்னா அந்த ஐயப்பன் கோயிலடியில இருந்தான் இருக்கும் தூக்கினா அப்படியே சுத்தி கடல் தானே, நல்ல வடிவா இருக்கு. ஆனா என்ன, ரெண்டு சைடும் அடிக்கிற காத்துக்கு வெளச்செல்லாம் வந்து ஓகே. கடைசியா இப்ப அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டேன். இங்க இருந்து பாருங்க ஐயப்பன் கோயில் கிட்ட வந்தாச்சு. இங்க இந்த கடற்கரைய பாருங்க, உயரம் உண்டு ஆகலும் உயரம் இல்லை, அவ்வளவு உயரமா பார்க்க நல்ல ஒரு வியூ கிடைக்கும். Thank you.
இப்போ அதில் தனி அலை வந்து அடிக்குது பாருங்க, அந்த இடத்துல தனி அங்கே போனால் ஆழ்கடல் கொஞ்சம் ஆழம் கூட. அப்போ இதுலேருந்து அது வரைக்கும் நாங்கள் சும்மா நடந்து போகக்கூடிய மாதிரி இருக்கோம். ஆனால் அங்கால் நடந்து போகிறான்னு இப்போ நல்ல பழக்க பறிக்கமான ஆக்களுக்கு நடந்து போகக்கூடியா இருக்கும். அதை தாண்டி அங்கால் போனால் அப்படியே அடிபட்டு போக வேண்டியதுதான் அலையோட. இப்போ பார்த்தோம்னு சொன்னால் ஐயப்பன் கோயிலுக்கு வந்துட்டேன். இதுதான் கோயில், இடத்துலான் இருக்கு பாருங்க. கோயிலுக்கு முன்னிட்டு நல்ல கடற்கரை இருக்குது. நான் அதையும் காட்ட பாருங்க, கோயிலை காட்டுவோம். கோயில் வந்து எல்லா இடம் இப்படி ஐயப்பன் கோயிலுன்றது எல்லா இடத்துலையும் பார்க்கலாது. இப்போ ஐயப்ப தரிசனம் இப்போ டிசம்பர் மாதங்களில் போவினம் மாலை போட்டால் அந்த நேரங்களில் இங்கேயும் வாரது உண்டு. இங்கே அந்த 108 படி அந்த பூஜைகளும் நடக்கிறது. இப்போ இலங்கையில் நிறைய இடங்கள் இப்படி மாலை போட்டுட்டு பூஜைக்காக போகிற இடங்கள் வந்து இல்லை ஐயப்பன் கோயில் நேரங்களில், அதுகளில் இதுவும் உண்டு. இங்கே அதில் வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே கோயிலும் வந்து பார்க்கலாம். முன்னூற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு சரி சைட்டில் சரி எல்லா இடமுமே ஃபுல்லாக கடலாக இருக்கும். இதுதான் இந்த மரம் நான் நேற்று சொன்ன அந்த முள்ளுவருமன் சொல்லி அது இதுதான் வெட்டிய முள்ளுண்டு வருனது ஒரு காலில் கீழே வேறுங்க ஃபுல்லாக அதுதான் கிடக்கு. இதில் சின்ன முள்ளாக கிடக்கு. ஆனால் வளர்ந்து இதில் பார்த்தீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும் பெரிய பெரிய முள்ளுகள் இருக்கிறது. கால நல்ல லொகேஷன் நல்லா இருக்கு. அந்த கடற்கரை சத்தத்தை அப்படியே கொடுத்துருக்கிறேன் பாருங்க, அப்படி நல்லா இருக்குதுன்னு சொல்லி இங்கே இடம். எல்லாமே ட்ரோன் ஷாட் எடுத்தா நல்ல வடிவா இருக்கும். அந்த வீடியோ கிளியர் நல்ல வடிவா இருக்கும். இங்கே மாதிரி போய் பார்ப்போம். இதில் பாருங்க அந்த சின்ன கல்லுகளுக்கிடையில் ஒரு வெட்டு மாதிரி இருக்குது. இப்போ இது தண்ணி இல்லாமல் இருக்குது. இப்போ கடல் தண்ணி ஏறி வரைக்குள்ளே இதுக்குள்ளே தண்ணி வந்து நிற்கும். இந்த இங்கே இடமே பார்க்க நல்ல வடிவாக இருக்கு பாருங்க. கடற்கரைகளுக்கு போனாலே நல்லா தான் இருக்கும். கத்தாழ 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 தலைவர் கொஸ்மெட்டிக்ஸ் தயாரிக்கிறீங்க.
நேரம் தொடங்கு வீணமா இருந்தா அவே ரோ மெட்டீரியல்ஸ் வேலையே இல்லை நைனா அது ஃபுல்லா கொட்டி கிடக்கு. இங்க எடுத்தாதான் நல்லா இருக்கு, சும்மா நார்மலா இந்த இடத்த சுத்தி பார்க்கவே இவ்வளவுக்கு நல்லா இருக்கு. இந்த இடத்துல இருக்க இங்கனம் யாரு நைனாவே வந்தீங்கன்னு சொன்னா தெரியல வந்து அப்படியே கோயில முடிக்கிட்டு வந்து கோயில இருந்து வெளியிட்டு வந்து பார்த்தா இங்கல நண்டு வித்து கொண்டிருந்தீங்க, நண்டு பிடிச்சி இப்பதான் கரையை கொண்டிருக்கணும். அவ்வளோ பெரிய நண்டுகள் வேறுங்க, நல்ல பெரிய பெரிய நீலகால நண்டுகள், கிலோ 2000 ரூபா போகுது இங்க. நல்ல பெரிய நண்டு, அப்புறம் அவை விலையில இருந்து எடுத்து போட்டா அப்புறம் உயிரோட இருக்கு, நான் விலையில இருந்து எடுத்து போட்டா அப்புறம் இங்க எல்லாம் இந்த வீடியோ எடுக்க கேட்டுட்டு எடுத்துக்கொண்டு இருந்தேன். நண்டு சைஸ கட்டுற பாருங்க, அந்த குட்டி ட்ரைபோட சைஸ்லயே இருக்கு. நான் பெரிய எவ்வளவு பெரிய நண்டு வேறங்க.